Hi friends, welcome to my channel என் அழகான வீடு. இன்னைக்கு இந்த வீடியோல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஈவினிங் விலாக் பார்க்கலாம். எங்க வீட்ல இருந்து பார்க்கக்குள்ள ஒரு மலை தெரியும் இல்லையா, அதை நம்ம நிறைய தடவை என் வீடியோல காமிச்சிருக்கேன். இப்போ அதுக்கு கிட்ட தான் நம்ம போயிட்டு இருக்கோம். இது தூரமா இருந்து பார்க்கக்குள்ள கழுகு போல இருக்கும், அதனால இதுக்கு வந்து கழுகு மலைன்னு சொல்லுவாங்க. எங்க வீட்டுக்கு 1 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து ஒரு நர்சரி இருக்கு. அங்க வந்துட்டு கொஞ்சம் செடியெலாம் வாங்கலான்னு இருக்கேன், அதுக்காக தான் வந்துட்டு போயிட்டு இருக்கோம். இங்கே வந்து எல்லா விதமான செடிங்களும் இருக்கும், மரம் பூச்செடிங்க எல்லாமே இருக்குது இங்கே. இதில் வந்து நான் இன்டோர் பிளான்ட்லாம் கூட எங்கள் வீட்டில் இருக்கிறது எல்லாமே இங்கே வாங்கினது தான். எங்கள் வீட்டில் நான் என்ன இன்டோர் பிளான்ட் வச்சுருக்கேன்றது வீடியோ வந்துட்டு நான் ஏற்கனவே போட்டிருக்கேன், பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன். ரொம்ப நாளாக வந்துட்டு இங்கே வந்து வராமல் இருந்தோம், அதனால சரி கொஞ்சம் செடி வாங்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இது வந்து லெமன் கிராஸ், இது வந்து என்கிட்ட இல்லை, அதனால இது வந்து ஒன்று எடுத்துக்க போகிறேன். எங்கள் வீட்டுக்கு வெளியில் இருக்கிற மாதுளை மரம், சப்போட்டா மரம், கொய்யா மரம், நதியா வெட்ட செடி, அலரி செடி இதெல்லாமே வந்துட்டு இங்கே வாங்கினது தான். வீட்டுக்கு பேக் சைடில் இருக்கிற நெல்லிக்காய் மரம், முருங்கைக்காய் மரம் இதெல்லாமே கூட இங்கே வாங்கினது தான். இங்கே வந்து ரொம்ப நாள் ஆகுது, அதனால் வந்து இப்போ ஏதாவது புதுசாக வந்துருந்ததுன்னா பார்த்து வாங்கலான்றதுக்காக வந்திருக்கேன். இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. எங்கள் வீட்டில் செடிக்காக நான் வாங்கி வச்சுருக்க சிமெண்ட்டு ஜாடியெல்லாம் கூட இங்கே வாங்கினது தான். இது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து தக்காளி நாற்று, மிளகாய் நாற்று, கத்திரிக்காய் செடி இதெல்லாம் கூட வச்சுருக்காங்க. நான் வந்து முள்ளங்கி, வெண்டைக்காய், பீட்ரூட்டு இதுக்கெல்லாம் வந்து விதை வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து டிராகன் ஃப்ரூட்ஸு, இதெல்லாம் வந்து வருமானு தெரியல, நான் இதெல்லாம் வந்து வாங்க போகிறதில்ல. இது வந்து தாழம்பூச்செடி, சின்னதாக இருந்தது போன தடவை வந்தக்குள்ளே, இப்போ கொஞ்சம் நல்லா பெருசாகிட்டு இருக்குது. எங்கள் வீட்டோட கார்டன் டூர் கூட நான் வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள், லிங்க் வந்து நான் கொடுக்குறேன். நான் இங்கே வந்து ஃபைனலாக வாங்கினது ஒரு லெமன் கிராஸ் செடி வாங்கினேன், அதுக்கப்புறம் வந்து ஒரு மின்ட்டு துளசி செடி ஒன்று வாங்கினேன், அதுக்கடுத்ததாக வந்து ஒரு பாரிஜாதம் செடின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்தது புதுசாக, அதுவும் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு அரைக்கா பாம் ஒன்று வாங்கினேன், அது ஏற்கனவே எங்கள் வீட்டில் இருந்தது, அது வந்து கொஞ்சம் வீணாக போயிடுச்சு, அதனால் புதுசாக அது ஒன்று வாங்கினேன். இங்கே வந்து கொக்கோ பீட் கூட கிடைக்குது, நம்ம மண்ணில் மிக்ஸ் பண்ணிட்டு போட்டுக்கலாம் அது கூட, அதுவும் நான் இங்கேருந்து தான் வாங்கியிருக்கேன். இப்போ இதெல்லாம் வந்து வாங்கியாச்சு, இதெல்லாம் வந்து நான் இப்போவே வந்து ஈவினிங்கே வந்துட்டு ஜாடியில் வந்து வச்சுட்டு போகிறேன். லெமன் கிராஸு இது வந்து இப்போதைக்கு ஜாடியில் தான் வைக்க போகிறேன். இதுதான் பாரிஜாதம், இது மட்டும் மண்ணில் வைக்கணும். மின்ட்டு துளசி, இது அரைக்கா பாம், இதுவும் வந்து ஜாடியில் தான் வச்சுட்டு வீட்டுக்குள்ளே வைக்க போகிறேன். இது நல்ல ஒரு ஏர் பியூரிஃபையிங், அதனால் வந்து இதை லிவிங் ஏரியாவில் வைக்க போகிறேன். கொஞ்ச நாள் வந்துட்டு வெளியில் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே எடுத்து வச்சுக்கலான்னு வச்சுருக்கேன். இது லெமன் கிராஸ்லாம் வந்து சின்ன ஜாடியில் வந்து இப்போதைக்கு வச்சிட்டேன். இது நல்ல வாசனையாக இருக்கும், லெமன் வாசனை இருக்கும் இதில். அதே போல் மின்ட்டு துளசிலையும் வந்து துளசியோட வாசனையும் இருக்கும், அதே சமயம் புதினாவோட வாசனையும் சேர்ந்து இருக்கும். இது மட்டும் கொஞ்சம் வாடி இருக்குது, அது எப்படி வருதுன்னு பார்க்கணும். இந்த பாரிஜாதம் செடி மட்டும் நான் மண்ணில் வந்து குழி தோண்டிட்டு அந்த இடத்துல வச்சிடறேன், இது வந்து எப்படி வளருதுன்னு பார்க்கலாம், பூ எப்படி பூக்குதுன்னு பார்க்கலாம். இப்போயே கொஞ்சம் ஒரு மொக்கு, ஒன்று ரெண்டு மொக்கு வந்து இருக்குது. இந்த ஒர்க்கெலாம் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு நெக்ஸ்ட்டு வந்து ப்ரீ ப்ரிப்பரேஷன் ஒர்க்கு வந்து கொஞ்சம் இருக்குது. நாளைக்கு வந்து ஆருத்ரா தரிசனம், அதுக்கு வந்து நாங்கள் வந்து களி செஞ்சுட்டு பூஜை பண்ணுவோம், அதுக்காக வந்து அரிசியெல்லாம் வந்து வறுத்துட்டு இப்போயே வந்து நான் பொடி பண்ணி வச்சுக்க போகிறேன். காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டோட லஞ்சும் சேர்த்து முடிக்கணும், அது இல்லாமல் இதுவும் செஞ்சுட்டு நான் வந்து பூஜையும் பண்ணணும், அதுக்காக நான் வந்து இன்றைக்கே கொஞ்சம் சில வேலையெல்லாம் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சிட போகிறேன். களி செய்கிறதுக்கு நான் வந்து 2 மாகாணி பச்சரிசி எடுத்துகிட்டு இதை போல் வெறும் வானலில் வறுத்து எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்தது பச்சைப்பயிறு 1 மாகாணி எடுத்துகிட்டு அதுவும் வந்துட்டு வறுத்துட்டு
எடுத்து வச்சுக்க போகிறேன். இதெல்லாம் நாளை காலையில் நமக்கு செய்கிறதுக்கு டைம் இருக்காது, அதனால தான் நான் வந்து இப்போவே செஞ்சுட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இது சூடு ஆறுறதுக்குள்ளே நான் வந்து நாளைக்கு என்ன சமைக்கிறதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸோ அதெல்லாம் வந்துட்டு நான் கட் பண்ணி வச்சுக்க போகிறேன். பச்சைப்பயிறு வந்துட்டு ஊற வைக்கணும். நாளைக்கு மெனுவில் பச்சைப்பயிறு, இந்த கேரட்டு, பீன்ஸ் எல்லாம் போட்டுட்டு குருமா குழம்பு, அப்புறம் வெண்டைக்காய் பொரியல், அதுக்கப்புறம் சுரக்காய் பொரியல், ரசம், இவ்வளவும் செய்யணும். அதுக்காக தான் நான் வந்து இன்றைக்கே வந்து இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிறேன். எல்லா நாளுமே வந்து இதை போல் முதல் நாள்லாம் கட் பண்ணி வச்சுக்க மாட்டேன். நாளைக்கு வந்து கொஞ்சம் ஒர்க்கும் அதிகமாக இருக்குது, அதே மட்டும் இல்லாமல் வெஜிடபிள்ஸும் நிறையா இருக்குது கட் பண்ணுறதுக்கு. அதனால் இதை போல் வந்து நான் கட் பண்ணிவிட்டு எடுத்து எல்லாமே பாக்ஸில் போட்டு ரெடியாக வச்சுக்க போகிறேன். என்னோடய வீக்கெண்ட் ப்ரீ ப்ரிப்பரேஷன் வீடியோவும் நான் போட்டிருக்கேன், பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த வெண்டைக்காய் பொரியலுக்கு தேவையான வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாமே சேர்த்து ஒரு தனி ஒரு சின்ன பாக்ஸில் வந்து போட்டு வச்சுக்கிறேன். டக்குன்னு நம்ம நாளைக்கு காலையில் எடுத்து சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து சுரக்காய் பொரியலுக்கும், அதுக்கும் வந்து நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த சுரக்காய் வந்துட்டு எலசாக இருக்குது, அதனால் வந்து நான் தோலோடு அப்படியே போட போகிறேன். இது தோலை வந்துட்டு நான் கட் பண்ணிவிட்டு போட்டேன்னா வந்து அது வந்து குழஞ்சிடுது, அதனால் வந்து நான் தோலோட போட்டுக்க போகிறேன். இது உள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்து போட்டுட்டு நான் வந்து இதையும் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். இதுக்கு தேவையான வெங்காயம், கருவேப்பிலை அதுவும் வந்து சேர்த்து நான் இதிலே எடுத்து வச்சிட்றேன். இதை போல் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறதுனால நாளைக்கு காலையில் வந்து எனக்கு ஒரு 1 ஹவர் இருந்தாலே போதும், இந்த ஃபுல் சமையலும் வந்து நான் முடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு குருமா குழம்புக்கு தேவையானது, ஒரு 3 பீன்ஸு, 3 சின்ன சின்ன உருளைக்கிழங்கு, 1 வெங்காயம், 1 தக்காளி, 1 கேரட்டு, இதுதான் இதுக்கு தேவையானது. இதெல்லாமே கூட கட் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு தனியாக ஒரு பாக்ஸில் நான் போட்டு வச்சிட போகிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஏற்கனவே நான் அரைச்சி வச்சுருக்கேன், அதுவும் இதுக்கு தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் தேங்காயும் அரைச்சி விடணும். தேங்காய் துருவல் வந்து ஏற்கனவே வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லிக்கு அதுக்கும் சேர்த்தே குருமா குழம்பு வச்சிட போகிறேன். நாளைக்கு சட்னி செய்கிற வேலை இல்லை. இதுக்கு கூடவே வந்து ரசத்துக்கு தேவையான தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதையும் வந்து எடுத்து வச்சிடறேன். நாளைக்கு புதன்கிழமைன்றதுனால பச்சைப்பயிறு வந்து நான் எப்போதுமே செய்வேன். அந்த பச்சைப்பயிறு வந்து குருமா குழம்புலேயே சேர்த்துக்க போகிறேன். அதுக்காக அதை வந்து தண்ணி போட்டு ஊற வச்சிட போகிறேன். இப்போ நாளைக்கு காலையில் செய்கிறதுக்கான ஒர்க்கெல்லாம் வந்து முடிஞ்சிடுச்சு. இப்போ இந்த அரிசி வந்துட்டு ஆறிட்டு இருக்கோம், அதையும் வந்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கிறேன். இது வந்து ரொம்ப நைஸாக வந்து அரைக்கக்கூடாது, கொஞ்சம் ஒன்று பாதியமாக வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ களி செய்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சிடறேன். இதுக்கே இப்போ வந்து டைம் வந்து 7:00 ஆகிடுச்சு. இப்போ வந்து டின்னருக்கு வந்துட்டு என்ன செய்கிறதுன்னு பார்க்கணும். டின்னருக்கு வந்து இடியாப்பம் செய்யலான்னு இருக்கேன். இது வந்து ரெடிமேடு இடியாப்பம் மாவு. இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நான் வந்து தண்ணி தெளித்து கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சி எடுத்துக்கிறேன். இடியாப்பம் பொழியறதுக்கு நான் வந்து அச்சு வந்துட்டு இருக்குது, ஆனால் அது வந்து சரியாக வர்றதில்லை. அதனால் வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, முறுக்கு அச்சு இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு ஓம்புடி செய்யறதுக்கு ஒரு அச்சு இருக்கும், அதை வந்து தான் யூஸ் பண்ணிக்கிறேன். இட்லி தட்டில் எண்ணெயை தடவிட்டு அதிலே தான் வந்து இடியாப்பத்தை நான் செஞ்சிடுவேன். இடியாப்பம் வந்ததும் அதை வந்துட்டு கொஞ்சம் ஆறினவன ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கிறேன். இது வந்து நான் உதித்து போட்டுட்டு அப்படியே வந்து தேங்காய் திருவி போட்டுட்டு சக்கரை வந்து போட்டுருவோம். இப்படி தான் வந்து நாங்கள் சாப்பிடுவோம். இல்லைன்னா வந்து தேங்காய் பால் வந்து புழிஞ்சிட்டு அதில் கூட தொட்டுட்டு சாப்பிட்லாம். நெய்யில் கொஞ்சம் முந்திரி, ஏலக்காய் இதெல்லாம் வறுத்து கூட இதில் போட்டுக்கலாம். ஆனால் இது நைட்டுன்றதுனால நான் வந்து அதெல்லாம் போடலை, வெறும் தேங்காயும் சர்க்கரையும் மட்டும் போட்டுட்டு சாப்பிட்ற போகிறோம். அடுத்த நாள் காலையில் வந்து இப்போ எதுவும் வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணுற வேலை வந்து நமக்கு இல்லை. ஒரு பக்கம் வந்து ஸ்டவ்வில் வந்துட்டு நான் வந்து குருமா குழம்பு செஞ்சுக்கிறேன்.
இது வந்து முதல் செட்டு. ஒரு பக்கம் வந்து குருமா குழம்பு, இன்னொரு ஸ்டவ்வில் வந்துட்டு நான் இரும்பு வானல் வச்சுட்டு வெண்டைக்காய் பொரியல் வந்து செய்ய போகிறேன். சென்டரில் இருக்கிற ஸ்டவ்வில் வந்துட்டு டீ போட்டு போகிறேன். ரெண்டாவது செட்டுக்கு வந்துட்டு இந்த வெண்டைக்காய் பொரியல் வந்து முடிஞ்சிட்டு இருக்கோம், அதை வந்து எடுத்து வச்சுட்டு அதே வானல்லே சுரக்காய் பொரியலும் வந்துட்டு செஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ரசத்துக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். குருமா குழம்புக்கு தேங்காயும் அரைச்சி வச்சாச்சு. இப்போ குருமா குழம்பு வந்து ரெடி ஆகிட்டவுடனே வந்து அதில் தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டு அதை எடுத்துகிட்டு அதே வானலில் வந்துட்டு ரசமும் தாளித்து எடுத்துக்க போகிறேன். ரசம் கொதிச்சு தான் எடுத்துகிட்டு அந்த வானலை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் தான் வந்துட்டு நான் களி செய்ய போகிறேன். இப்போ ஒரு ஸ்டவ்வில் வந்து ரைஸ் வச்சுருக்கேன், இன்னொரு ஸ்டவ்வில் வந்து இட்லி வச்சுருக்கேன். இப்போ இந்த சைடு வந்து நம்ம களி செய்யலாம். களிக்கு வந்து நான் 6 டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன். ஏன்னா வந்துட்டு 2 மகாணி வந்து பச்சரிசி, 1 மகாணி வந்து பச்சை பருப்பு எடுத்துருக்கோம். அதுக்காக வந்து டபுளாக வந்து 6 மகாணி வந்து தண்ணி விட்டுக்கிறேன். இது நல்லா வந்து கொதிக்கட்டும். லைட்டாக வந்து கொஞ்சோண்டு உப்பு மட்டும் அதில் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேயும் வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்துக்கிறேன். ஏன்னா அப்படியே போட்டால் வந்துட்டு அது வந்து கட்டி ஆகிடும். அதுக்காக தண்ணி ஊற்றிட்டு அதில் கலந்துட்டு இதில் வந்து அப்படியே ஊற்றிட போகிறேன். நல்லா வந்து தண்ணி வந்து நல்லா கொதிக்கக்குள்ளே இதை வந்து அப்படியே எடுத்து ஊற்றிடுறேன். இதை வந்து இப்போ கொஞ்சம் நல்லா வந்து கலந்துக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா கொஞ்சம் கட்டி கட்டி ஆகிடும். இப்போ கொஞ்சம் மூடி வச்சிடறேன், நல்லா வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நடுவில் கொஞ்சம் எடுத்துகிட்டு கிளறி விட்டுக்கிட்டேன். இப்போ இது நல்லா வெந்துட்டதுக்கப்புறம் இப்போ வந்து நான் வெல்லம் வந்து சேர்த்துக்கிறேன். வெல்லம் வந்து 1.5 மகாணி சேர்த்துருக்கேன், பாதிக்கு பாதி. வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சதும் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிட்டு கிளறிக்கிறேன். அடுத்தது கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். கடைசியாக கொஞ்சம் நெய்யில் ஏலக்காய், முந்திரி, திராட்சை இதெல்லாம் வறுத்து போட்டுக்கிறேன். திருவாதிரை களி இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை வச்சுட்டு நான் பூஜை பண்ணிவிட்டு சாப்பிட போகிறோம். இந்த விலாகை நான் வந்து இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.